ஹலோ ஆல், வெல்கம் டு ஆப்பிள் அட்வைஸ். ஆப்பிள் பார்த்தீங்கன்னா iOS 16.6 வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ 16.6 ஒரு 600 to 700 MB வந்திருக்கு. எனக்கு இந்த அப்டேட்டில் வந்திருக்க நியூ ஃபீச்சர்ஸ் என்னென்னா, பக் ஃபிக்சஸ் என்ன, பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பேட்டரி எப்படி இருக்குது, அண்ட் நீங்கள் இந்த அப்டேட்டை இன்ஸ்டால் பண்ணலாமா அப்படின்றத பற்றி தெளிவாக பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த iOS 16.6 எந்தெந்த டிவைஸ்க்கு வந்திருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா, ஐஃபோன் 8 அண்ட் அபோவ் மாடல்ஸ் எல்லாத்துக்குமே வந்திருக்கு. அண்ட் 16.6 பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி மேஜர் அப்டேட்னே சொல்லலாம், ஒரு ஸ்டேபிள் அப்டேட்னே சொல்லலாம். 16.6ல நியூ ஃபீச்சர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருசாக எதுவும் கொடுக்கல. நியூஸ் ஆப்ஸில் ஒன்று ரெண்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காலர் ஐடின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க, அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ கொடுத்துருக்காங்க வெரிஃபிகேஷன் மாதிரி. பட் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஃபீச்சராக வந்து கன்சிடர் பண்ண போகிறதில்ல. அதனால் நான் வந்து உங்களுக்கு நியூ ஃபீச்சர்ஸ் பற்றி எதுவும் பேச போகிறதில்ல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 17 வரப்போது அதிலே நிறைய நியூ ஃபீச்சர்ஸ் வந்துட்டுருக்கு. அதனால் ஆப்பிள் வந்து இந்த 16.7 வந்து வெறும் பக் ஃபிக்சர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த அப்டேட் அப்போ விட்டுடலாமான்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அப்டேட். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிலே வந்து சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் பக் ஃபிக்சஸ் அண்ட் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம், அண்ட் இது வந்து எல்லாருக்குமே ரெக்கமெண்டட் அப்படின்னு. ஓகே, ஸோ பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ, பக் ஃபிக்சஸ், எல்லாத்தை பற்றி பார்த்தலாம். ஸோ உங்கள் ஃபோன் வந்து செக்யூராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து இந்த 16.6 வந்து இன்ஸ்டால் பண்ணுறது தான் ரெக்கமெண்டட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நியூரல் இன்ஜின், ஃபைன் மைக், கர்னல் அப்படின்னு நிறையா பக் ஃபிக்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வெப் கிட்டில் கூட இருக்குது. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக வேணும்னா support.apple.com போனீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்தலாம். நான் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 day கிட்ட யூஸ் பண்ணிட்டேன். பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னா, எனக்கு பெருசாக எதுவும் இம்ப்ரூவ் ஆன மாதிரி தெரில, பட் எதுவும் வந்து எனக்கு கம்மியான மாதிரியும் தெரில. ஸோ அதே மாதிரி தான் இருக்குது, ஸ்டேபிளாக இருக்குதுன்னு சொல்லலாம். எந்த விதமான லேகும் இல்லை. எல்லா ஆப்ஸும் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஒரு 1 day யூஸ் பண்ணிட்டு தான் இந்த ரிவ்யூ சொல்கிறேன். பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னும் போது எனக்கு எந்த லேகும் இல்லை, எந்த அப்டேட்டும் இல்லை. எக்ஸ்ட்ராவாக ஸ்மூத் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகலை. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக அப்கிரேட் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் பேட்டரி பற்றி பேசிடலாம். ஸோ பேட்டரி அப்படின்னு சொல்லும் போது, நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 day யூஸ் பண்ணிட்டேன். பேட்டரி வந்து அகெயின் இதுவும் வந்து ஸ்டேபிளாக இருக்குது. எனக்கு வந்து டப்பு டப்புன்னு சார்ஜ் எதுவுமே இறங்கலை, அண்ட் ஃபோன் வந்து ஹீட் சுத்தமாக ஆகலை. இந்த 16.6 வந்து ஒரு ஸ்டேபிள் அப்டேட்டாக தான் நான் பார்க்குறேன். அண்ட் நீங்கள் வந்து இந்த 16.6 வந்து இன்ஸ்டால் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணலாம். ஏன்னா வந்து இது ஒன் ஆஃப் தி மேஜர் அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பக் ஃபிக்சஸ் வந்து நிறையா பண்ணியிருக்காங்க. ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னுன்றதுக்கு எதுவுமே ரீசன் இல்லை. ஏன்னா எனக்கு பேட்டரியும் எதுவும் பெருசாக ட்ராப் ஆகலை, ஹீட்டும் ஆகலை, பர்ஃபார்மன்ஸும் எனக்கு எதுவும், நான் இது அப்டேட் பண்ணதுலேருந்து எந்த விதமான லேகும் ஃபீல் பண்ணல. எல்லா ஆப்புமே ஸ்மூத்தாக ஃபாஸ்ட்டாக தான் ஓப்பன் ஆகுது. ஸோ எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாதனால நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்டேட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து இவ்வளோ பக் ஃபிக்ஸஸ் வந்து சரி பண்ணுறாங்க. ஸோ உங்கள் ஃபோன் செக்யூராக இருக்கும். ஸோ நீங்கள் 16.6 வந்து இன்ஸ்டால் பண்ணலன்னா மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பெருசாக நியூ ஃபீச்சர்ஸ் எதுவும் வரல, அதனால் அதை பற்றி பேசலை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ். சீ யூ இன் அ நியூ வீடியோ.